Hi friends, welcome to RK Square Family. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்புங்க. மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோவில் ரெண்டு விதமாக மட்டன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். மட்டன் மசாலா செய்வதற்கு தேவையான காய்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, 2 இன்ச் சைஸ் இஞ்சி, 2 பூண்டு, ஒரு 20-22 பல் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ மட்டனை சுத்தம் செஞ்சு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட முடியாது, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய வெங்காயம் 2-3 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த டிஷ் செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த மட்டன் மசாலா வைக்க போகிறேன். ஸோ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். குக்கர் சூடானதும் இது கூட நம்ம இந்த அடி தெரியாத அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ 5-5.5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிபாகம் தெரியாத மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 இன்ச் பட்டை, ஏலக்காய், ஒரு 3-4 கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கல்பாசி ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்தால். நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிட்டால் கூட போதும். கல்பாசி கூட கொஞ்சம் வாசனைக்காக நான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்து வதக்கிடலாம். இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த எண்ணெயிலே அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த தக்காளியோட தண்ணியோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டும் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு அடி ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்துடும். பச்சை வாசனை போய் இஞ்சி பூண்டும் நல்லா அழகாக வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் கொடுத்து நல்லா அழகாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம ஆல்ரெடி அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டனை மட்டும் இதோடு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இப்போ சேர்த்துறாதீங்க. அந்த மட்டனை மட்டும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. இந்த மட்டன் எல்லாம் இதில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓரமாக வச்சிடலாம். இது நம்ம இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறதுக்கப்புறம் இந்த மட்டன் அவிச்சு தண்ணியை ஊற்றுனாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் அந்த தண்ணியை. ஸோ அங்கே வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுறதுக்கப்புறம் அந்த மட்டன் அவிச்ச தண்ணியும் இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோடு சேர்த்து
இந்த மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம இந்த மட்டன் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம். தேவையான உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். வீட்டு மல்லித்தூள் தான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா நீங்கள் வீட்டில் செஞ்சது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையில் பாக்கெட் வாங்கினீங்கனாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா விரைவி விட்டுறலாம். இது கூட நான் சீரக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதோடு சேர்த்து அந்த மட்டனில் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுறலாம். இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி மட்டன் அவிச்சு வச்சுருக்கிற தண்ணியமும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை குழந்தைங்களுக்கு கூட அந்த அவிச்ச தண்ணியை கூட ஊற்றி நம்ம சாதத்தோடு ஊற்றி விடலாம். இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறேங்க. இதை நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மட்டன் மசாலாவுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரைமுறி தேங்காய், சின்ன அரைமுறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம காரசாரமாக சாப்பிட்றது தான் ஆசைப்பட்றோன்னா நம்ம அந்த கொதிச்சு வரதோடையே சேர்த்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். இப்போ கொதித்து அழகாக நம்மளுடைய மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா காரசாரமாக வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுவுமே சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தேங்காய் பால் விட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதோடு சேர்த்து தேங்காய் பால் ஊற்றி இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட தேங்காய் பால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி இதை ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா அழகாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கிறவங்க இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான மட்டன் மசாலா ரெடி. ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையை கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்மளுடைய சுவையான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.